நீங்களும் ஒரு மித்தாலி ராஜாகவோ, ஹர்மன் பிரீத் கவுராகவோ, ஜூலன் கோஸ்வாமியாகவோ, ஸ்மிருதி மந்தானாவோ ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இப்போ தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அண்டர் 15, அண்டர் 19க்கான ஓப்பன் செலெக்ஷன்ஸ் ட்ரையல்ஸ் வச்சிருக்கிறாங்க. இது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிக்கோ இல்லைனா டிஸ்ட்ரிக்ட் பசங்களுக்கோ மட்டும் கிடையாது, இது எல்லாருக்குமான ஒரு ஓப்பன் செலெக்ஷன்ஸ் ட்ரையல்ஸ். ஸோ அனைவரும் பயன்பெறுவீர். இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே இப்போது சம்மர் நடந்துக்கிட்டு இருக்கு, வீட்டில் இருப்பீங்க. ஒருவேளை இந்த வீடியோவை வந்து வீட்டிலருந்து பார்க்குறீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்ஸில் நீங்கள் போடுங்க. நீங்களா உங்கள் ஸ்கூல் குரூப்ஸில் இல்லை உங்கள் டீச்சர்ஸ்கிட்ட கேட்டுட்டு இல்லை உங்கள் பிடி சார்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் இந்த வீடியோ மறக்காமல் அவங்கக்கிட்ட சொல்லி போடுங்க. ஏன்னா யாராவது உங்கள் அண்டர் 15ல இல்லை அண்டர் 16ல உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளில் யாராவது கிரிக்கெட் விளாட்றவங்க இருக்காங்கன்னா தேடிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் உமன்ஸ் கிரிக்கெட்டர்ஸ் வாங்க வேணும்னு கேட்டுட்ருக்குறாங்க. இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, பயன்படுத்திக்கோங்க. அண்ட் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேசுவோம். ஜெயின் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த வணக்கம் தமிழ்நாடு ஸ்பெஷல் கிரிக்கெட் ஆனந்தா ஷோவில் தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷனோட உமன்ஸ் அண்டர் 15 அண்ட் அண்டர் 19ஓட ஓப்பன் செலெக்ஷன் ட்ரையல்ஸ் ஸ்பெஷல் கிரிக்கெட் ஆனந்தா ஷோவிற்கு உங்களை வரவேற்கின்றேன். சென்னையில் June 3 அண்டர் 15க்கு நடக்க போகுது, June 4 அண்டர் 19க்கு நடக்க போகுது. என்ன பண்ணணும் அப்படிங்கிற டவுட் உங்களுக்குள்ளே இருக்கலாம், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்கள் மனசுக்குள்ளே இருக்கலாம், எதில் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்கள் மனசுக்குள்ளே இருக்கலாம். உங்களுக்கான எல்லா கேள்விகளையும் நான் கண்டிப்பாக தீர்த்து வைக்க போகிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவுக்கு எனக்கு தெரிஞ்சால் நான் அதை வந்து உங்களுக்கு முடிஞ்சளவுக்கு நான் வந்து தீர்த்து வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷனோட அண்டர் 19 செலெக்ஷன்ஸ் ட்ரையல்ஸ் இருக்குது இல்லையா, அதில் நீங்கள் ஒருவேளை கலந்துக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து September 1, 2005 அப்புறம் பிறந்தவங்களாகவும் August 31, 2009 பிறந்தவங்களாகவும் இருக்கணும். நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் சென்னையாக இருக்கலாம், திருவள்ளூராக இருக்கலாம், கோயம்புத்தூராக இருக்கலாம், அரியலூராக இருக்கலாம், கள்ளக்குறிச்சியாக இருக்கலாம், தமிழ்நாட்டில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள் அண்டர் 19 செலெக்ஷன் ஸ்ட்ரைல்ஸ் கலந்துக்கலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. எதில் அப்படின்னா அது அண்டர் 15க்கும் சரி அண்டர் 19க்கும் சரி TNCA வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போனாலே மேலே டாப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் 15 செலெக்ஷன்ஸ்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் கண்ணுமொழி காமிக்கிறேன். உங்கள் கண்ணுமொழியை தெரிகிற இதே ஸ்க்ரீன் இதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் TNCA வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு பேஜுக்குள்ளே போவோம். அதுக்குள்ளே இருக்கிற டீட்டெயில்ஸ் தான் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவும் போகிறேன். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து அண்டர் 19க்கும் அண்டர் 15க்கும் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ ஆல்ரெடி நடந்துக்கிட்டு இருக்குது. May 24 காலையில் 10 May 30 சாயங்காலம் 6 உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணி இருக்கணும் அப்படின்னு தெல்ல தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. இது அண்டர் 15 இருந்தாலும் சரி, இது அண்டர் 19 இருந்தாலும் சரி, நீங்கள் ஒருவேளை அண்டர் 15 ட்ரையல்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணணும், June 3 சேப்பாக்கில் இருக்கக்கூடிய பி கிரவுண்ட் நெட்ஸில் நீங்கள் வந்து செலெக்ஷன் ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் September 1, 2009 பிறந்தவங்களாகவும் அண்ட் August 31, 2012 முன்னாடி பிறந்தவங்களாகவும் இருக்கணும். சேம் ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டு தான், முடிகிறதும் ஒன்றா தான் முடியுது. ஸோ ஆல்ரெடி நான் சொன்னது தான் ஓகேங்களா. திரும்ப தெளிவாக சொல்லணும்னா May 24 காலையில் 10 ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, May 30 சாயங்காலம் 6 ஓகேங்களா. நீங்கள் 7 நீங்கள் அப்லோட் பண்ணாலும் செல்லுபடியாகாது, 6 நீங்கள் வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து அப்லோட் செய்திருக்க வேண்டும். இதுக்கப்புறம் நீங்கள் தெல்ல தெளிவாக நீங்கள் கேட்டுக்கோங்க. அண்டர் 15 அண்டர் 19 ரொம்ப பெரிய சேஞ்செலாம் கிடையாது. நீங்கள் என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது, ரொம்ப டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது. இந்த வீடியோ முக்கியமாக கோச்சஸ், உங்களோட பேரண்ட்ஸ் இருப்பாங்க இல்லைனா அக்காவோ அண்ணனோ இருப்பாங்களே அவங்கள நீங்கள் இந்த வீடியோ பார்த்து தென் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பார்க்குறதோட அவங்க பார்த்தாங்கன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் சரியாகவும் இருக்கும். ஏன்னா ஒருவேளை நீங்கள் ஏதாவது தப்பாக்கப்பாக டாக்குமெண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா திரும்ப உங்களால் உள்ளே போக முடியாது. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக வெரிஃபை பண்ணுவாங்க, ப்ளஸ் நேரமும் ரொம்ப குறைவாக இருக்குதுங்கிறதுனால பார்த்தீங்கன்னா ரொம்ப எந்தளவுக்கு தப்பு நடக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க. உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோங்களா, உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் வந்து நீங்கள் ஒயிட் காலர்டு போட்ட, அதாவது ஒயிட் காலர் ஓகேங்களா, ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய ஒயிட் காலர் டிஷர்ட்டில் ப்ளூ கலர் பேக்ட்ராப்பில் உங்களோட ஃபோட்டோ இருக்கணும். இது வந்து ஜேபக் ஃபைலில் இருக்கணும். ஜேபக்னால் உங்களுக்கு தெரியாது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்க போகிற இடத்துல அண்ணே இந்த ஃபோட்டோ வந்து எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க இல்லை மெயில் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மெயில் பண்ணிவிட்டு இல்லை உங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் எங்கேயாவது அப்லோட் பண்ண போகிறீங்க இல்லை உங்கள் லேப்டாப்லேயோ அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து அதை அனுப்பலாம் ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஒரிஜினல் பர்த் சர்டிஃபிகேட் கேட்டிருக்கிறாங்க,
அது டிஜிட்டல்ல கேட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஒரிஜினல் டிஜிட்டல் பர்த் சர்டிபிகேட் கேட்டுக்கிறாங்க. இது பிடிஎஃப்ல கேட்டிருக்கிறாங்க, தெரிஞ்சுக்கோங்க. பிடிஎஃப்ல கேட்டிருக்கிறாங்க, வேற எந்த ஃபார்மெட்லையும் கிடையாது. இந்த ஒரிஜினல் டிஜிட்டல் பர்த் சர்டிபிகேட் எதுக்கு கேட்கறாங்க அப்படின்னா, இது டிஜிட்டல்ல ஏன் கேட்கறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா கையால எழுதுனது, இந்த அடிச்சு திருத்தினது, இதெல்லாம் வெரிஃபை பண்ணும்பொழுது அது கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. இதனாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் ஜெனரேட்டட் பர்த் சர்டிபிகேட் இருந்தா நல்லது அப்படிங்கிறத தாண்டி அதை தான் கட்டாயமாக கேட்குறாங்க. ஒருவேளை நீங்கள் ஏதாவது அடித்து திருத்திலாம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்கள்ல, அது அப்படியே கொடுக்காம அதை நீங்கள் வந்து கம்ப்யூட்டரைஸ்டு ஆக்கி, ஓகேங்களா? நீங்கள் கம்ப்யூட்டரைஸ்டு ஆக்குனீங்க அப்படின்னா அடித்திருத்திருத்தெல்லாம் இருக்காது. நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது அப்படியே நீங்கள் கம்ப்யூட்டரைஸ்டு ஆக்கும் பொழுது எந்த விதமான அடித்தல் திருத்தலும் இல்லாமல் ரொம்ப அழகாக நீட்டாக அதை வந்து ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப் எடுத்து தெளிவாக இருக்கணும், ஓகேங்களா? தெளிவாக இருக்கணும், அதை நீங்கள் வந்து அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஏஜ் ஃப்ராட் பண்ணிடக்கூடாது. நீங்கள் ஒருவேளை ஏஜ் ஃப்ராட் பண்ணிட்டீங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் டிஎன்சிஏவோடதும் சரி பிசிசிஏவோட எந்த டோர்னமெண்ட்டும் எந்த ஒரு மேட்சஸும் நீங்கள் ஆடவே முடியாது. 2 வருஷத்துக்கு என்றைக்கு உங்களை வந்து பேன் பண்ணுறாங்களோ, டிஸ்குவாலிஃபை பண்ணுறாங்களோ, அன்னையிலேருந்து அடுத்த 2 வருஷத்துக்கு உங்களால் ஆடவே முடியாது. உங்களுக்கு கிரிக்கெட் வாழ்க்கை அப்படிங்கிறது முடிஞ்சிடும். நீங்கள் இங்கேருந்து வெளி ஸ்டேட் போனீங்கன்னா அங்கே ஆடுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் பிசிசிஐ வந்து உங்களோட வந்து அப்ளிகேபிள் பண்ணிக்க மாட்டாங்க, மன்னிக்க முடியாத ஒரு குற்றமாகவும் பார்ப்பாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ஃப்ராட் பண்ணிடாதீங்க. இங்கே நீங்கள் ஏஜ் ஃப்ராட் ஆகி நீங்கள் வந்து டிஸ்குவாலிஃபைட் ஆகிட்டீங்க அப்படின்னா அதர் ஸ்டேட்லேயும் நீங்கள் இதே மாதிரி பண்ணுவீங்க, நீங்கள் டிசிப்ளின் இருக்காதுன்னு சொல்லிட்டு உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ கோச்சஸோ பேரண்ட்ஸோ யாராவது வந்து ஏஜ் ஃப்ராட் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னாங்கன்னா, ப்ளீஸ் பசங்களா பிள்ளைங்களா நீங்கள் வந்து தயவுசெஞ்சு வேணாம், இல்லை அப்படிலாம் பண்ண வேணாம், நான் இப்படியே ஆடி போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் நீங்கள் சொல்லிருங்க. அதுக்கப்புறம் ஆதார் கார்டு கண்டிப்பாக இருக்கணும். அந்த ஆதார் கார்டில் இப்போ ரீசெண்டாக எடுத்த உங்களோட ஃபோட்டோ தான் இருக்கணும். இது நீங்கள் எப்போ எடுத்த ஃபோட்டோஸ் இருந்துச்சுன்னா வந்து எடுத்துக்க மாட்டாங்க. அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா April 1, 2023 முன்னாடி அப்டேட் பண்ணதாக இருக்கணும். இப்போ நீங்கள் அப்டேட் பண்ணதை நீங்கள் அனுப்பக்கூடாது. இதுக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோவை நீங்கள் அப்டேட் பண்ணதாக தான் இருக்கணும். இது போக நீங்கள் under 15 இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஸ்கூலில் படித்ததுக்கான கடைசி 2 வருஷத்துக்கான மார்க் ஷீட் இருக்குதுல்ல, அதையும் ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப் ஃபைலாக நீங்கள் அனுப்பணும். அதுக்கப்புறம் நீங்கள் under 19 இருக்கிறீங்கன்னா ஸ்கூல் காலேஜ், ஸோ நிறைய பேர் ஸ்கூலில் படிக்கிறவங்க இருப்பீங்க, நிறைய பேர் காலேஜ் படிக்கிறவங்க இருப்பீங்க. நீங்கள் வந்து லாஸ்ட் 2 இயர்ஸில் படித்ததுக்கான மார்க் ஷீட்டை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அனுப்பணும். அதே போல் போனோஃபைடும் மஸ்ட்டு. இந்த போனோஃபைடில் போனோஃபைட்னா உங்களுக்கு தெரியும்ல, எங்களா என்ன இருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் உங்களுக்கு தெரியும். உங்கள் பிரின்ஸிபலோட சைன் இருக்கணும், இவங்க இங்கே படிக்கிறாங்க, இங்கே தான் இந்த கிளாஸில் படிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இங்கே தான் படிக்கிறீங்கிறதுக்கான ஒரு சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுக்கணும். இந்த டாக்குமெண்ட்லாம் ரொம்ப முக்கியமானது. இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுற ஒவ்வொருத்தவங்களும் இதை சமர்ப்பிக்கணும், இதன்படி தான் இருக்கணும். இப்போ இது போக இப்போ தமிழ்நாட்டில் இல்லாமல் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அதர் ஸ்டேட்டில் நீங்கள் படிக்க போயிருக்கலாம். உங்களுக்கு வந்து தமிழ்நாடுக்காக நீங்கள் ஆகணுங்கிற ஒரு ஆசை உங்களுக்கு இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கிறவங்க வந்து ஆதார் கார்டு கண்டிப்பாக இருக்கணும். அந்த ஆதார் கார்டில் அது தமிழ்நாடு அட்ரஸாக தான் இருக்கணும். ஏன்னா நீங்கள் எங்கே தான் வெளியில் போய் படித்தாலும், நீங்கள் படித்தாலும் உங்களோட வீட்டு அட்ரஸ் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாடாக இருக்கணும் ஒன்று. அதுக்கப்புறம் அந்த ஆதார் கார்டு அப்படிங்கிறது போன வருஷம் June 1, அதாவது 2023 June 1 முன்னாடி இஷ்யூ பண்ணதாக இருக்கணும். இப்போ ஒருவேளை நீங்கள் வந்து அட்ரஸ் மாற்றிருந்துருப்பீங்களா, இப்போ இங்கேருந்து அங்கே இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் மாறி இருக்கலாம், இல்லை அதர் ஸ்டேட்லேருந்து நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள வந்திருக்கலாம். அப்படி நீங்கள் மாறும்பொழுது அதோடய ஹிஸ்ட்ரி, ஏன்னா நீங்கள் மாற்றினதுக்கான அந்த ஆதார் கார்டு ஹிஸ்ட்ரியை வந்து அந்த ஆதார் கார்டுக்கான ஹிஸ்ட்ரி இருக்குல்ல, அதையும் நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வெப்சைட் மூலமாக போயிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட 12-digit UIDA ஆதார் கார்டு நம்பர் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறமா, செக்யூரிட்டி கோடு கொடுத்ததுக்கப்புறமா உங்கள் ரிஜிஸ்டர்டு மொபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி வரும். அதுக்கப்புறம் ஒரு பேஜ் போகும். அந்த பேஜுக்கு அப்புறம் போனீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட ஹிஸ்ட்ரி, அந்த ஹிஸ்ட்ரி வரும். அந்த ஹிஸ்ட்ரியை நீங்கள் வந்து பிடிஎஃபாக அதை டவுன்லோட் பண்ணி அதை பிடிஎஃபாக நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து தமிழ்நாட்டில் பிறந்து வெளியில் நீங்கள் படிக்கிறவங்களா, வெளிநாட்டிலேயோ வெளியில் வெளியூரில் இந்தியாவுக்குள்ளே வெளியூரில் படிக்கிறவங்களா இருந்தால், இப்போ வெளிநாட்டில் நான் படிக்கிறேன் ஓகேங்களா, நீங்கள் வந்து நீங்கள் ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணணும், ஒருவேளை நீங்கள் வெளிநாட்டில் கிரிக்கெட் ஆடி வெளிநாட்டில் படிக்கிறீங்க அப்படின்னா இந்தியன் பாஸ்போர்ட் ஓகேங்களா, இந்தியன் பாஸ்போர்ட்டில் உங்களோட அட்ரஸ் தமிழ்நாடு அட்ரஸாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டுமே தான் நீங்கள் இதுக்கு தகுதி பெறுவீங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ 1-2 தடவையாக பார்த்துக்கோங்க. பிடிஎஃப் ஃபைல் எது, ஜேபிஎஃப் ஃபைல் எது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் எல்லாமே பிடிஎஃப் ஃபைலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப லார்ஜர் ஃபைலாகவும் இருந்துடக்கூடாது. தென் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குவாலிட்டி கம்மியாகவும் இருந்துடக்கூடாது. எல்லாமே தெளிவாக இருக்கணும், எழுத்துக்கள் தெளிவாக இருக்கணும். ஸ்கேன் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடி 1-2 தடவையாக செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் மெயில் அனுப்புன மேக்ஸிமம் 2 நாளில் ஒரு நாளில் இல்லை 2 நாளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை கண்டிப்பாக பண்ணிடுவாங்க. உங்களோட ஃபோட்டோவோ அதுக்கு 1-2 ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, போனஃபைட் எடுத்துக்கோங்க, அப்புறம் நீங்கள் ஸ்கூல் காலேஜில் மார்க் ஷீட் எடுத்துக்கோங்க. இதெல்லாமே ஒரிஜினலாக சொல்கிறோம் ஓகேங்களா. நீங்கள் வந்து டிஜிட்டலாக அனுப்புறது தாண்டி இதெல்லாம் ஒரிஜினலாக எடுத்துக்கோங்க. பர்த் சர்டிஃபிகேட் நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க. ஆதார் கார்டு நீங்கள் ஒரிஜினல் கையில் எடுத்துக்கோங்க.
அதுக்கப்புறம் உங்களோட பாஸ்போர்ட் நீங்கள் வந்து கையில் எடுத்துக்கோங்க. இதெல்லாமே நீங்கள் ஒரிஜினலாக கையில் எடுத்துக்கோங்க. செலெக்ஷன்ஸ் வர அன்னைக்கு நீங்கள் ஒரிஜினலாக கையில் எடுத்துக்கோங்க. இதுலேருந்து உங்களை வந்து டிஎன்சி ஆஃபீஸர் சப்மிட் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அன்னைக்கு கஷ்டப்பட வேண்டியது வரும். சில பேர்லாம் சொன்னாங்க ஒரு நாள் சென்னையிலே தங்கி அதுக்கப்புறம் அனுப்பி அதாவது அங்கே இருக்கிறவங்களை அனுப்பி திரும்பி அடுத்த நாள் வந்து கொடுத்துட்டு போனதும் கேட்கவும் முடிந்தது, பார்க்கவும் முடிந்தது. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அனுப்புகிற எல்லா ஃபைலையும் கையில் ஒரு தடவை ஒரிஜினலாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மெயிலையும் நீங்கள் முதல்ல மொபைலில் எடுத்துக்கிட்டாலோ இல்லைனா வந்து பார்த்திங்க அப்படின்னா மேபி நீங்கள் ப்ரிண்ட்டை எடுத்துகிட்டு வந்தாலும் ஓகே தான். ஆனால் மெயில் வராமல் யாரும் வந்துடாதீங்க. உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு தான் உங்களை வந்து கூப்பிடுவாங்க, ஓகேங்களா? கூப்பிடாமல் இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா எங்கேயும் எந்த தப்பையும் பண்ணிடாதீங்க. ரொம்ப சரியாக அனுப்பிடுங்க. அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுக்கிற போகும்பொழுது ஸ்டுடியோலேயே சொல்லிடுங்க, நீங்களே எடுத்து ஃபோட்டோஷாப் பண்ணும் பட்சத்தில் ஏதாவது பிரச்சனைகளும் வரலாம். பார்த்துக்கோங்க பார்த்து பண்ணுங்க. அண்டு இந்த வீடியோ இதோட நிறைவடையுது. முடிஞ்சளவுக்கு எல்லாருக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். செலெக்ஷன்ஸுக்கு வரவங்க எப்படி உங்களுக்கு வந்து ரெட் பால் தான் கொடுப்பாங்க. பவுலிங் பண்ணும்பொழுதோ பேட்டிங் பண்ணும்பொழுதோ ரெட் பால் தான் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ரெண்டுத்துக்கும் அட்டன் பண்ணுறதுக்கு வர மாதிரினா கூட ஓகே தான். பட் எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டாப் டு பாட்டம் ஒயிட்ஸில் வாங்க, ஓகேங்களா? டாப் டு பாட்டம் ஒயிட்ஸில் வாங்க. தென் இந்த செலெக்ஷன்ஸ் ட்ரையல்ஸ் அப்படிங்கிறது அண்டர் 15 அண்டர் 19 சேர்த்து பேட்டிங் பவுலிங் இது ரெண்டுத்துக்கும் சேர்ந்து தான் நடக்குது. ஃபீல்டிங் பார்ப்பாங்களான்னு தெரியல, பட் ஆனால் இது பேட்டிங் பவுலிங் தான். ஸ்பெசிஃபிக்காக பவுலிங்கோ ஸ்பெசிஃபிக்காக பேட்டிங்கோ இல்லை, இதை கண்டிப்பாக பார்ப்பாங்க. முடிஞ்சளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணிடுங்க. இதில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்தது என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து முடிஞ்சால் நம்ம சேனலில் சொல்லுவோம். அண்ட் ஒருவேளை டிஎன்சியை உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, ஓகேங்களா? தென் இந்த வீடியோ நிறைவடையுது. அண்ட் முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ வந்து உங்களோட எல்லா ஸ்கூல் காலேஜஸ் அதுக்கப்புறம் உங்களோட அகாடமி குரூப்ஸ் கோச்சிங் சென்டர் குரூப்ஸ் இதெல்லாம் அதுலேயும் இருக்கும், எல்லாத்துக்கும் அனுப்புங்க. அண்ட் இது மாதிரி ஏதாவது முக்கியமான செலெக்ஷன்ஸ் வரும்போது நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ அண்டர் 19 மென்ஸ் பசங்க ஆடிட்டு இருக்கிறாங்க, போயிட்டு இருக்குது. ஒரு பக்கம் கோயம்புத்தூர்லாம் மழையில சில மேட்சஸ்லாம் கை போயிட்டு இருக்காங்க. இப்போ இந்த செலக்ஷன்ஸ் ஆரம்பிச்சு இப்போ கேம்ப்லாம் வச்சு இப்போ ஜூனுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசிசியோட டோர்னமெண்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க உமன்ஸுக்கெல்லாம் கேர்ள்ஸுக்கெல்லாம். ஸோ நீங்கள் அதுக்கு ஆடுறதுக்கும் நீங்கள் தகுதி பெறுவீங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரானரியாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா செலெக்ஷன்ஸில் ஆடி நிறைய பேர் ஆடியும் நான் பார்த்துருக்கிறேன். டன், ஓகே. இந்த வீடியோ நிறைவடையுது. அண்ட் எல்லாருக்கும் ஒரு ஆல் த பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. அண்ட் நான் சொல்கிறது நல்லா பண்ணுங்கிறத தாண்டி அங்கே நெட்ஸில் செலெக்ஷன்ஸில்ங்கிறத தாண்டி அப்லோட் பண்ணுறத அதாவது ரிஜிஸ்டர் பண்ணுறதுலேருந்து உங்களுக்கு ஆல் த பெஸ்ட் சொல்லிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் செலக்ட் ஆகணும், எல்லோரும் நல்லா பண்ணணும்னு நான் வாழ்த்து சொல்கிறேன். அண்ட் நல்லா விளையாடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐகான் கிளிக் பண்ணி இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ இல்லையோ